ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம்னா, அதாவது சிக்ஸ்த்து சயின்ஸ் புக்கில் செகண்ட் டேர்மில் மூணு பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாலாவது பாடம் காற்று. அந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே படித்தவங்க வந்து இதை ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம், படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த பாடத்தோட ஆன்சர்ஸ் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், காற்று நைட்ரஜனின் சதவீதம். ஆன்சர் 78%. ரெண்டாவது க்வெஸ்சன், தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும். ஆன்சர் இலைத்துளை. மூணாவது க்வெஸ்சன், காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஸ் ஆகும். ஆன்சர் ஆக்சிஜன். ஃபோர்த்து க்வெஸ்சன், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது, ஏனெனில் டேஸ். ஆன்சர் உணவிற்கு புரதத்தையும் தாது உப்புக்களையும் அளிக்கிறது. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயல்பாகிறது. ஆன்சர் 1 நைட்ரஜன், 4 ஆக்சிஜன். இது ரெண்டும் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி டேஸ் ஆகும். ஆன்சர் ஆக்சிஜன். ரெண்டாவது க்வெஸ்சன், ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆக்சிஜன். மூன்றாவது க்வெஸ்சன், சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆக்சிஜன். ஃபோர்த்து க்வெஸ்சன், இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் டேஸ் காண முடியும். ஆன்சர் நுண்துகள்கள் அல்லது தூசுக்கள். ஃபிஃப்த்து க்வெஸ்சன், டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது மூணாவது, சரியா தவறா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. அதாவது ஆன்சர் தவறு. ரெண்டாவது க்வெஸ்சன், புவி வெப்பமயமாகுதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம். ஆன்சர் சரி. தேர்டு க்வெஸ்சன், காற்றின் இயல்பு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும். ஆன்சர் தவறு. ஃபோர்த்து க்வெஸ்சன், திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். ஆன்சர் சரி. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், காற்றில் ஆக்சிஜனின் இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. ஆன்சர் தவறு. அடுத்தது பொறுத்துக. ஃபஸ்ட்டு இயங்கும் காற்று, அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா தென்றல் காற்று. ரெண்டாவது, நாம் வாழும் அடுக்கு, அதுக்கு ஆன்சர் என்னென்னா அடிவளி மண்டலம். மூணாவது, வளிமண்டலம், அதுக்கு ஆன்சர் ஓசோன் படலம். ஃபோர்த்து, ஆக்சிஜன், அதுக்கு எரிதல். ஃபிஃப்த்து, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கு ஒளிச்சேர்க்கை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.